வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினசரி நடப்பு நிகழ்வுகள் June 8 முதல் 10 வரை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் June 1 முதல் 7 வரைக்கும் முன்னாடி நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீடு சீடு சீனம் சீரும் மனம் எதிர்ப்புகள் வரும் முறைத்து கடக்கிறேன் கடு கடு முகம் காயும் ரத்தம் கோதி கோதி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தொற்று நோய் பரவலை தடுக்கிறதுக்காக ஆட்டோ டிஸ்பிள் சிரிஞ்சஸ் வந்து இந்தியாவில் முதல் முதலாக ஆந்திர பிரதேச மாநிலம் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எப்போருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக கல்லீரல் அழற்சி தினத்திலிருந்து மாநிலத்தில் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திர மாநிலம் வந்து இந்த ஆட்டோ டிஸ்பிள் சிரிஞ்சஸை யூஸ் பண்ணுறனால பாதுகாப்பான ஊசியை பயன்படுத்தும் மாநிலம் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிவிச்சுக்கிறாங்க. இந்த நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா, தொற்றுநோய் சுமைகளை குறைப்பது மற்றும் தொற்றுநோய் பரவலின் வாழ்க்கை சுழற்சியை உடைப்பது ஆகியவற்றின் மூலம் சுகாதார அமைப்பை வந்து வலுப்படுத்தும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அன்னாச்சி பழத்தில் ராணி ரக அன்னாச்சி பழம் வந்து திரிபுராவோட மாநில பழம் அப்படிங்கிறத வந்து இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து அண்மையில் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த பழம் வந்து மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும், நறுமணத்தோடும் இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ராணி வகை அன்னாச்சி பழங்கள் வந்து மே மாதத்தில் வந்து அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த பிரபல சமையல்காரர் அந்தோனி புர்டைன் June 8 அன்று பிரான்சில் உள்ள ஸ்டார்ஸ்புர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் இறந்துட்டார். மேலும் பார்த்திங்கன்னா, இவரோட தொழில்முறை உத்திகளை விவரிக்கிற ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருக்காரு. அந்த நூலோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிச்சன் கான்ஃபிடென்ஷியல் அட்வென்ச்சர் இன் த குலினரி அண்டர் பெல்லி அப்படிங்கிற ஒரு நூல் மூலமாக இவர் ரொம்ப பிரபலமாக அறியப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் நடந்துட்டுருக்கிற ஆசிய ஜூனியர் தடகள போட்டியில் இந்தியாவின் ஆசிஸ் ஜாகர் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. இவர் சுத்தி எறிதல் போட்டி, அதாவது வந்து ஹேமர் த்ரோவில் வந்து 76.86 மீட்டர் தூரம் வந்து வீசினால இவருக்கு தங்கப்பதக்கம் வந்து கிடச்சிருக்கு. மேலும் இவர் வந்து 20 வயதுக்குட்பட்ட பிரிவில் வந்து தேசிய சாதனை வந்து படைச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு இந்திய வீரரான தம்னித் சிங் வந்து 74.08 தூரம் வீசி வெள்ளிப்பதக்கம் வந்து வென்றிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டிப்ரிட் ஜம்ப் அப்படிங்கிற போட்டியில் வந்து 13.08 மீட்டர் தாண்டி இந்தியாவின் பிரியதர்ஷினி வந்து வெண்கலம் பதக்கமும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5000 மீட்டர் ஓட்டத்தில் வந்து பூனம் வந்து மூணாவது இடத்தை பிடித்து வெண்கலமும் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சிறந்த கிரிக்கெட் வீரருக்கு வழங்கப்படும் பாலி யும் கிரிகார் அப்படிங்கிற ஒரு விருதுக்கு வந்து இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநில அரசு வணிகத்தை எளிதாக்கும் ஒரு முயற்சியாக பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து June 7 அன்று ஜாலந்தரில் வந்து தொழில்துறை அமைச்சர் சுந்தர் ஷாம் அரோரா வந்து தொடங்கி வச்சார். இந்த போர்ட்டல் என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒழுங்குமுறை அமைதி மற்றும் நிதி ஒப்புதலை வந்து எளிதாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விண்ணப்பம் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து சரியாக கண்காணிப்பதற்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த 5ஆம் தேதி வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து கொண்டாடினாங்க. இதை முன்னிட்டு வந்து துபாயில் வசித்து வரும் ஒரு இந்தியாவின் தேசிய மாநிலத்தை சேர்ந்த விவசாயி வந்து சுதீஷ் வந்து சார்ஜாவில் உள்ள 2 உயர்நிலை பள்ளிகளில் படிக்கும் 4914 மாணவ மாணவிகளுக்கு வந்து இலவச கருவேப்பிலை மரக்கன்று வந்து வழங்கியிருக்காரு. இதன் மூலம் வந்து இவர் கின்னஸ் சாதனை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சுரேந்திர சாய் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளரான டாக்டர் சபான்குமார் முர்மு வந்து 8ஆம் தேதி வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து விம்சார் குழந்தை மருத்துவத்தின் தலைவராகவும் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. விம்சார் வந்து ஒடிசா மாநில அரசால் நடத்தப்படும் ஒடிசாவின் முதன்மையான மருத்துவக் கல்லூரி அப்புறம் மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க. இது வந்து 1959 மேற்கு ஒடிசா மாநிலத்தின் சபல்பூர் மாவட்டத்தில் உள்ள மகாநதி ஆற்றங்கரையில் உள்ள பர்லா அப்படிங்கிற ஒரு
நகரத்தில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இளங்கலை மற்றும் அதாவது வந்து யூஜிஎன் பிஜி வந்து சிறப்பு வாய்ந்த மருத்துவ கல்வி படிப்புகளும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பழமையான கல்வி நிறுவனம், இது வந்து ஒடிசாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டேலா காந்தி இளைஞர் மாநாடு வந்து ஜூன் 8 அன்று தென்னாப்பிரிக்காவில் உள்ள பீட்டர் மேரி ஸ்பாட்ஸ் நகரில் வந்து நடைபெற்றிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு எதுக்காக நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1893 ஜூன் 7 அன்று மகாத்மா காந்தி ரயிலிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியே தூக்கி வீசப்பட்ட வரலாற்று சம்பவத்தின் 125வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இந்த மாநாடு வந்து நடக்குது அப்படிங்க சொல்கிறாங்க. இந்த மாநாட்டை நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது ஒரு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணித்தலைவி மித்தாலி ராஜ் வந்து T20 போட்டிகளில் வந்து 2000 ரன்களை எடுத்த முதல் இந்திய கிரிக்கெட் ஆட்டக்காரங்கிற சாதனை வந்து படைச்சிருக்காரு. மலேசியாவில் நடந்த ஆசிய கோப்பையில் வந்து இலங்கைக்கு எதிரான போட்டியில் வந்து இவர் 2015 ரன்களை வந்து கடந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட்டி வந்து இவருக்கு 75வது போட்டின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகின் அமைதியான நாடுகள் தொடர்பாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான அமைப்பு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஸ்பீஸ் ஆஸ்திரேலியா நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதில் 163 நாடுகளை வந்து கணக்கில் எடுத்திருக்காங்க. இந்த ஆய்வில் வந்து தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 137வது இடத்துல வந்து இருக்காங்க. கடந்த ஆண்டில் வந்து 141வது இடத்துல வந்து இருந்தாங்க. முதல் 5 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, போர்ச்சுகல், டென்மார்க் ஆகிய நாடுகள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஆய்வோட முடிவு. இந்த ஆய்வு முடிவுகளின்படி உலகின் மிகவும் அமைதியான நாடாக ஐஸ்லாந்து வந்து தேர்வாயிருக்கு. இதோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் முதல் இடத்த பிடிச்சிருக்க வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாந்து. போன 2008 நடந்த ஒரு ஆய்வறிக்கையிலும் கூட ஐஸ்லாந்து தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 18வது உச்சி மாநாடு வந்து ஜூன் 9-10 தேதிகள் வந்து சீனாவில் உள்ள குவிங்டோ நகரில் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டில் ரீசண்டாக உறுப்பினரான இந்தியாவும் பங்கேற்றது சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியாவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு உச்சி மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டில் வந்து ஒரு பிரகடனம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பிரகடனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதம் ஆகியவற்றை எதிர்ப்பதாக இந்த பிரகடனம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இளைஞர்களை வந்து தீவிரவாதத்துக்கு உள்ளாக்காமல் தடுப்பது, பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் போதைப் பொருட்கள் குறித்த தகவல்கள் வந்து வலியுறுத்தி இந்த பிரகடனம் வந்து அறிமுகப்படுத்துதுன்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை வங்கியின் வாராக்கடன் பிரச்சினைக்கும் அதாவது வகைகள் வாராக்கடனை தீர்க்கும் பொருட்டு சொத்து சீரமைப்பு அதாவது வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உருவாக்குவதற்கான பரிந்துரைகளை வந்து ஒரு வல்லுநர் குழு வந்து அமைக்க உள்ளதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழு வந்து அந்த குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சுனில் மேத்தா அப்படிங்கிற வந்து செயல்பட்டிருக்காரு. இவர் வந்து பஞ்சாப் தேசிய வங்கி நிர்வாக பொறுப்பல்லாத தலைவராகவும் வந்து செயல்படுவார்னு வந்து தற்காலிக நிதியமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அண்மையில் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் நடைபெற்ற பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் இறுதிப் போட்டியில் வந்து 3வது முறையாக பங்கேற்ற ரோமனை சேர்ந்த சிமோனா ஹேலப் வந்து வென்றிருக்காங்க. இவங்க வந்து ஸ்லோன் ஸ்டீபன்ஸ் வந்து வீழ்த்தியிருக்காங்க. மேலும் இதுதான் இவரோட முதல் முறையாக வந்து பெண் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை வந்து இவங்க வந்து கைப்பற்றுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் நடக்கிற ஜூனியர் தடகள போட்டியில் வந்து ஆண்களுக்கான 800 மீட்டர் குறுவரை ஓட்டத்தில் அதாவது இந்தியாவின் அனுகுமார் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சு தங்கப்பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா பெண்கள் வட்டறிதல் போட்டியில் வந்து ஹர்பந்திங் கவர் பஜ்வா வந்து 3வது இடத்தை பிடித்து வெண்கலப்பட்டம் வந்து வென்றிருக்காங்க. இது மூலம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 3 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப்பதக்கம், 9 வெண்கலப்பதக்கம் பெற்றிருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப்ளின் நகரில் வந்து அயர்லாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் எதிரான ஒரு கிரிக்கெட் போட்டி வந்து நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து அணி வந்து பார்த்திங்கன்னா 490 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. அவங்களோட தலைவி வந்து சுசி வந்து 91 பந்துகளில் 151 ரன்கள் எடுத்திருந்தாங்க.
இந்த 491 ரன் வந்து ஒட்டுமொத்த ஒரு நாள் போட்டியில் இதுதான் வந்து ஒரு அதிகபட்சமான ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆண்கள் போட்டியும் சேர்த்து தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கடல் மற்றும் கடல்சார் உயிரினங்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பும் பொருட்டு ஜூன் 8ஆம் தேதி வந்து உலக பெருங்கடல் தினமாக கடைபிடிக்கிறாங்க. இதை வந்து 2009ஆம் ஆண்டு உலக பெருங்கடல் தினத்தை வந்து ஐநா சபை வந்து முன்னிறுத்தி நடத்தியிருக்காங்க, முன்னெடுத்து வந்து நடத்துகிறாங்க. இதோட கருப்பொருள் என்ன, அதாவது வந்து தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவெண்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அண்ட் என்கரேஜிங் சொல்யூஷன் ஃபார் ஹெல்த்தி ஓசன், அதாவது வந்து நெகிழி மாசை தடுத்தல் மற்றும் கடல் தூய்மைக்கான தீர்வுகளை உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை வந்து இதுக்கு மையமாக வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரரான கந்தாளா சுப்பிரமணிய திலக் வந்து ஜூன் 8ஆம் தேதி வந்து ஆந்திரப்பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் வந்து காலமாயிட்டார்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து கலந்திருக்காரு. இவர் தான் வந்து முதலாவது மக்களவையின் உறுப்பினராகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1952ஆம் ஆண்டு இந்திய சமதர்மவாத கட்சியின் கீழ் வந்து விஜயநகர தொகுதியில் வந்து முதலாவது மக்களவை உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிலிய டென்னிஸ் வீராங்கனை மரியா ஃபியோனா வந்து ஜூன் 9 அன்று சாவோ பவுலேவில் வந்து இவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அச்சம் தவிர உச்சம் தொடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.